பரபரப்பான கட்டத்தில் ஈரோடு இடைத்தேர்தலில் எடப்பாடி போட்டியிட திடீர் தடை. வருகிறது கொடநாடு வழக்கில் விசாரணை. சிக்கிய முக்கிய ஆதாரங்கள். அதாவது, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான நீலகிரி மாவட்டம் கொடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017 ஏப்ரல் 23 கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. அப்போது முக்கிய ஆவணங்களும் பொருட்களும் கொள்ளையடிக்கப்பட்டன. மேலும் பணியில் இருந்த காவலாளி ஓம் பகதூர் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்தில் சயான், வாளையாறு மனோஜ் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டனர். இதில் முக்கிய நபரான ஜெயலலிதாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜ் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே 2017 ஏப்ரல் 28 இரவு சாலை விபத்தில் மரணமடைந்தார். அதேபோல் மற்றொரு டிரைவரான சயான் சென்ற கார் கேரளாவில் விபத்துக்குள்ளானது. இதில் சயான் மனைவி மகள் இறந்தனர். சயான் காயத்துடன் உயிர் தப்பினார். கொடநாடு எஸ்டேட்டில் சிசிடிவி கேமராவை கண்காணித்து வந்த ஆபரேட்டர் தினேஷ்குமார் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். கொடநாடு கொள்ளை குறித்து நீலகிரி மாவட்ட நீதிமன்றத்தில் கடந்த 5 காலமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் மேற்கு மண்டல ஐஜி சுதாகர், கோவை சரக டிஐஜி முத்துசாமி ஆகியோரின் நேரடி மேற்பார்வையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த வழக்கில் மீண்டும் விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. மேலும் கடந்த செப்டம்பர் மாதம் கொடநாடு கொள்ளை வழக்கு சிபிசிஐடி சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு மாற்றப்பட்டது. கடந்த 28 வரை சிபிசிஐடி போலீசார் இதுவரை 48 பேரிடம் விசாரணை நடத்தியதாக நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தனர். தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் தற்போது கொடநாடு கொள்ளை வழக்கு தொடர்பாக எஸ்டேட் மேலாளர் நடராஜனின் நண்பர் ஹர்ஷன் செல்வம் கோத்தகடியில் கடை நடத்தி வரும் மணிகண்டன் உள்ளிட்ட 3 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதில் ஹர்ஷன் செல்வம், அன்றைய அதிமுக நீலகிரி மாவட்ட அம்மா பேரவையின் துணைச் செயலாளர் ஹர்ஷன் செல்வம் உள்ளிட்ட 3 பேரும் வரும் பிப்ரவரி மாதம் கோவையில் உள்ள விசாரணை அலுவலகத்தில் பிப்ரவரி 7 காலை 10 ஆஜராகுமாறு சம்மனில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் இந்த 3 பேரும் ஆஜராகி வாக்குமூலம் கொடுத்தால் இந்த கொடநாடு வழக்கு சம்பந்தமாக அடுத்ததாக சிபிசிஐடி அதிகாரிகள் எடப்பாடியிடமும் விசாரணை நடத்த முடிவெடுத்துள்ளார்கள். தற்போது ஈரோடு இடைத்தேர்தல் பிப்ரவரி 27 நடைபெறவுள்ள சூழ்நிலையில் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்கின்ற வழக்கும் நீதிமன்றத்தில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் எடப்பாடியிடமும் விசாரணை நடத்தப்பட்டால் அது எடப்பாடிக்கு எதிராகவும் சாட்சிகள் இருந்தால் கண்டிப்பாக எடப்பாடி கைதாகவும் வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. அப்படி மட்டும் நடந்தால் இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட திடீர் தடை விதிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிக்க உள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட திடீர் தடை, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.